சம்மதம் வந்தாச்சு, அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு, அடிய மாடி சின்ன பண்ணுவே ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ள. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு, அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. Thank you.
சுதி உனக்குதான், வெறுமே உனக்குதான், சுதி உனக்குதான். வந்தாலும் மட்டுமே வாழ்வே, இல்லையே மனோடு உடமே உனக்குதான், சுதி உனக்குதான். இந்த நந்தவனத்திலே நம்ம எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். இந்த இடத்திலேயே நம்ம இருந்து இந்த இடத்தை வர்ணித்து கொண்டு இருக்கலாம். வழிபோக்கர்கள் நாலு பேர் வருவாங்க போவாங்க, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? எப்பேற்பட்ட பரம்பரையில நம்ம எல்லாம் வந்து பிறந்திருக்கோம். முறத்தால துரத்தி அடித்த பரம்பரை, புலிய ஆமாமா, சிங்கத்தை சிங்கத்தை, அப்பேற்பட்ட பரம்பரையில நம்ம வந்திருக்கிறோம். மனிதர்களுக்கு போய் பயப்படலாமா? மலைப்போக்கர்கள் வந்துட்டு போறாங்க. முன்னவே என்ன பத்தி பேசாதே,
மாத்தி சொல்லாதே அம்மா நீ பாத்தே பேசாதே, பாத்தே பேசாதே, மாத்தி சொல்லாதே, பாத்தே பேசாதே, பாத்தே சொல்லாதே, சரிங்க பாத்தே பேசாதே. அவசியம் இல்ல, அதனால நீ சென்று அந்த பச்சை நிறம் உள்ள பட்டாடை இருக்குதியா, சரிங்கம்மா, அதுல வந்து பூ பூவா அழகழகா ரோஜா பூ இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆமா, இப்படி இலை தலைகளை எல்லாம் போட்டிருக்கோம். சரிங்கம்மா, எனக்கு ரொம்ப பச்சை நிறம்னாலே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்பட்ட அந்த பச்சை நிறத்துல உள்ள இருக்கக்கூடிய ஆடையை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, சென்று வா மகளே, சென்று வா, சென்று வா, சென்று வா, வா வா. என்ன கேக்க வர, கோடு ஓட்டதா புள்ளி போட்டதா? புள்ளி போட்டதா கேக்க வந்திருக்கேன். கோடு புள்ளி இருந்தா தான் கோலம் போட முடியும். கோலம் போட முடியும். புள்ளி இல்லாம போடுற குளமும் நல்லா தானுங்க இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமா, புள்ளி இல்லாம போடுற குளம் நல்லா இருக்கு, புள்ளியும் இல்லாம போடுற குளமும் நல்லா இருக்கு. புள்ளி பண்ணி என்ன புள்ளி போடுமா, புள்ளி போட வேணாமா? எனக்கு புள்ளி வைத்த பட்டாடை எடுத்துருவான். ஆச்சாரையும் போகணும். என் தோழியாகப்பட்டவள், என்னுடைய தோழியாகப்பட்டவள் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அம்மா, அது வந்து காடு வனம் இருக்கக்கூடிய இடம், அடர்ந்த காடுகளும், இங்கே வரக்கூடிய இடம், மிருகங்களும் இந்த இடத்துல வரும், அதனால நீங்க ஒத்தையா இருக்கீங்க, உங்களை விட்டு போறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவ போயிருக்கா. நம்மளாம் என்ன பரம்பரை, நம்ம அதுக்கெல்லாம் பயப்படுவோமா? மிருகத்துக்கெல்லாம் பயந்தா இப்படி எல்லாம் உயிர் வாழ முடியுமா? ஆகை நாளை பட்டாடை எடுத்து வரும் வரைக்கும் இந்த இடத்திலேயே இந்த மரத்தடியிலே நான் அமர்ந்து செற்று ஓய்வு எடுக்க வேண்டும். ஆகை நாளை Oh,
புதுக்கோட்டையை விட்டு 15 வருஷம் இருக்கும் மதுரைக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சங்க உறுப்பினர்களை சந்தித்ததில் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இப்படி லட்டு லட்டாக வாய்ச்சா நான்லாம் பாடிக்கிட்டே இருப்பேன். இப்படி லட்டு லட்டாக வாய்ச்சானாலும் போக முடியலை, நம்மளை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கணும். ஆகையினால என்னுடைய விருப்பத்துக்காக இவங்க கிட்ட யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது, யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது, யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது. Thank you.
பண்ணுங்க.